அவக்கேடவை ரெண்டாக நறுக்கி உள்ளே இருக்கிற விதையை கத்தியில் குத்தி அழகாக எடுத்து மேலே உள்ள தோலை கையால் உரித்து சிறு துண்டுகளாக நறுக்கி அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கூடவே அஞ்சு பச்சை மிளகாய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு சேர்த்து ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி அதை நைஸ் பண்ணி விட்டுவிட்டு அதற்கு மேலே நறுக்கிய ரெண்டு வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு ஒரு தக்காளி கொத்தமல்லியை பரத்தி விட்டு கலந்து வச்சதுக்கப்புறம் ஒரு பழத்தை ரெண்டாக நறுக்கி அதில் ஒரு பாதியை அவக்கேடோ மிக்ஸ் மேலே பிழிஞ்சு விட்டு அதை அப்படியே மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் ஒரு பாத்திரத்தில் ராஜ்மா அல்லது பிளாக் பீன்ஸ் அல்லது ப்ரௌன் பீன்ஸை குறைஞ்சது பத்து மணி நேரமாவது ஊற வச்சு மறுநாள் அதை குக்கரில் போட்டு ஒன்று அல்லது ஒன்றரை ஸ்பூன் உப்பு தூவி தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி விசிலை போட்டு மூடி வச்சு அடுப்பை பற்ற வச்சு மூன்று விசில் வந்ததுக்கு அப்புறம் இறக்கி வச்சிடணும் இந்த ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த அவக்கேடோ மிக்ஸை பார்க்கவே தக தகனு இருக்கு ஒரு பவுலில் சாதத்தை ஃபில் பண்ணி அதற்கு மேலே வேக வச்சு ராஜ்மா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவக்கேடோ மிக்ஸ் பரப்பி கை நிறைய சீஸ் எடுத்து பரபரன்னு தூவி விட்டு கொத்தமல்லி கைக்கு வந்ததை அள்ளி கார்னிஷ் செஞ்சு சைடில் அப்பளத்தை ரெண்டா மூணா உடைச்சு போட்டு பார்த்தா அடடா 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 என்னை ஏதோ செய்கிறாய் நாவில் சுவை நடனமாடுது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பெரிய பவுல் எடுத்திருக்கேன் நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிடும்போது சின்ன பவுல் எடுத்து நான் டிஸ்ப்ளே பண்ணது போலயே செஞ்சு உங்கள் வீட்டில் அசத்துங்க ஷியூராக சொல்கிறேன் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த அற்புதமான மவுத் வாட்டரிங் பரிட்டோ பவுல் உங்களுக்காக